வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். கிழக்கு உக்ரைனின் லுகான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள செவரோ டொனெஸ்க் நகரத்தில் தொடர்ந்து மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த நகருக்கு அருகில் உள்ள சிறு நகரம் ஒன்றை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைனின் லுகான்ஸ் பிராந்திய ராணுவ நிர்வாக சபை தலைவர் செர்ஹி ஹெய்டே கடந்த 24 மணி நேரமாக அங்கு அந்த ராணுவ நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிட்ட போது, செவரோ டொனெஸ்க் நகரத்துக்கு கிழக்கேயுள்ள மெடல்கின் என்ற சிறு நகரம் ஒன்றை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது. துரதிருஷ்டவசமாக இப்போது அந்த நகரம் எமது கட்டுப்பாட்டில் இல்லை. கடந்த சில வாரங்களாகவே செவரோ டொனெஸ்க் நகரை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய ராணுவம் இன்னமும் அந்த நகரை முழுமையாக கைப்பற்ற முடியாத நிலை காணப்படுகிறது. அந்த நகரை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ரஷ்யா மேலதிக ராணுவ சாதனங்களையும் துருப்புகளையும் அங்கு கொண்டு வந்து இறக்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு கொண்டு வந்து இறக்கப்பட்ட ரஷ்ய துருப்புக்கள் எல்லாருமே காத்திருப்பு நிலையில் வைக்கப்பட்டிருந்தவர்கள். தற்போது அங்கு யுத்தத்தில் ஈடுபடும் பெரும்பாலான ரஷ்ய துருப்புக்கள் நகரில் உள்ள தொழிற்பேட்டை பிராந்தியத்தில் நடக்கும் யுத்தத்தில் தான் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். ஏவுகணை தாக்குதல்களும் விமான தாக்குதல்களும் அங்கு நடத்தப்படுகின்றன. நிலைமை மிக கடினமாகவே உள்ளது. செவரோ டொனெஸ்க் நகரத்துக்கு அருகேயுள்ள இரு நகரங்கள் மீதும் இப்போது ரஷ்ய விமானப்படை விமான தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக அந்த இரு சிறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கலாம். தாக்குதல்கள் நடத்தப்படும் சிறு நகரங்களிலிருந்து பொதுமக்கள் பெரிய அளவில் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவித்தார். கிழக்கு உக்ரைனில் யுத்த சூழ்நிலை இப்படி இருக்க, வடகிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் மீண்டும் தமது தாக்குதலை ஆரம்பித்து உள்ளது. கார்கிவ் நகருக்கு அருகேயுள்ள சிறு நகரங்களின் மீது ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்ய ராணுவம் நடத்துகிறது. அங்கு தாக்குதல்களை நடத்தும் ரஷ்ய ராணுவத்தின் நோக்கம் மிக குழப்பமாக உள்ளது. காரணம், ரஷ்ய ராணுவம் இப்போது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் சிறு நகரங்களை யுத்தம் ஆரம்பித்த சில நாட்களிலேயே ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியிருந்தது. அந்த சிறு நகரங்களில் இருந்துதான் கார்கிவ் நகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்ய ராணுவம் நடத்தி கொண்டிருந்தது. கார்கிவ் நகரத்தில் இருந்து உக்ரைன் ராணுவம் திருப்பி தாக்கிக் கொண்டிருந்தது. இதனால் அந்த சிறு நகரங்களை விட்டு ரஷ்ய ராணுவத்தால் முன்னேற முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ரஷ்ய ராணுவத்திற்கு இழப்புகள் அதிகமாகவே அந்த சிறு நகரங்களை விட்டு ரஷ்ய ராணுவம் பின்வாங்க தொடங்கியது. உக்ரைன் ராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தியதால் கார்கிவ் பிராந்தியத்திலிருந்து ரஷ்ய ராணுவம் முழுமையாக பின்வாங்கி தமது எல்லைக்கு அருகே வரை சென்று விட்டார்கள். இப்போது கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய எல்லையோடு உள்ள சிறு பகுதிகளை மட்டுமே ரஷ்ய ராணுவம் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதற்கு காரணம், அந்த சிறு பகுதிகள் ஊடாகவே ரஷ்ய ராணுவத்தின் வளங்கள் பாதி உள்ளது. இப்படியாக கார்கிவ் நகரை கைப்பற்ற முடியாமல் பின்வாங்கி சென்ற ரஷ்ய ராணுவம் இப்போது மீண்டும் அதே பிராந்தியத்தில் தாக்குதலை நடத்துவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கிழக்கு உக்ரைனில் லுகான்ஸ் பிராந்தியத்தில் நடக்கும் யுத்தத்தில் ஏராளமான துருப்புக்களை இழந்த ரஷ்ய ராணுவம் இப்போது காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களை கொண்டு வந்து யுத்தம் நடத்துகிறது. அப்படியான சூழ்நிலையில் மேலதிக துருப்புக்களை தாம் ஏற்கனவே முயற்சி செய்து கைப்பற்ற முடியாமல் பின்வாங்கிய கார்கிவ் பிராந்தியத்துக்கு அனுப்புவது நடக்கக்கூடிய காரியமல்ல. அப்படியிருந்தும் அந்த சிறு நகரங்களை நோக்கி இப்போது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியபடி முன்னேறவில்லை. இருந்த இடத்திலிருந்து தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எதற்காக என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. கிழக்கு உக்ரைனிலும் சரி, வடகிழக்கு உக்ரைனிலும் சரி, நீண்டதொரு வீச்சு கொண்ட ஆயுதங்களை கொடுத்தால்தான் அங்குள்ள யுத்த சூழ்நிலையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்று உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து கூறி வருகிறது. நீண்ட தூர வீச்சு கொண்ட ஆயுதங்களை கொடுப்பதாக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளும் கூறியுள்ளன. அதுக்கு மேல் அந்த விஷயத்தில் தெளிவான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அந்த ஆயுதங்களை இயக்குவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுவதாக மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் எப்போது உள்ளே போய் சேரும் என்ற தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. கிழக்கு தெற்கு வடகிழக்கு உக்ரைனில் உள்ள சூழ்நிலை மாறுவது உக்ரைனுக்கு போய் சேரும் ஆயுதங்கள் எவ்வளவு வேகமாக போகின்றன என்பதில் தான் தங்கியிருக்கின்றது.